ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மகாத்மா காந்தியும் மகா சுவாமிகளும் சந்தித்து கொண்ட விவரத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அண்மை காலத்தில் வாழ்ந்த உண்மை ஞானி காஞ்சி பரமாச்சாரியார் என்று கூறப்படும் ஜகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற அரசியல் தலைவர்களாலும் எண்ணற்ற மகான்களாலும் பெரிதும் மதிக்கப்பட்ட உயர்நிலையில் வாழ்ந்த ஓர் உத்தமர். 1927 மகாத்மா காந்தி பாலக்காட்டின் அருகே உள்ள நெல்லிசேரி என்கிற கிராமத்திற்கு வந்தார். அப்போது நெல்லிசேரியில் மகா சுவாமிகள் முகாமிட்டு தங்கியிருந்தார். மகா சுவாமிகளை தரிசிக்க வேண்டுமென்றும் சில விஷயங்களை கலந்து பேச வேண்டுமென்றும் மகாத்மா காந்தி ஆசைப்பட்டார். அதன் காரணமாக மகாத்மா காந்தியுடன் வந்திருந்த ராஜாஜியும் காந்தியும் இணைந்து பரமாச்சாரியாரை சந்திப்பதற்காக நெல்லிசேரி கிராமத்திலிருந்து அந்த முகாம் அந்த இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் அந்தரங்கமாக ஏதும் உரையாடக்கூடும் என்று கருதியதால் மூதறிஞர் ராஜாஜி வெளியே அமர்ந்திருந்தார். மகாத்மா காந்தி உள்ளே குடிலுக்குள் சென்று பரமாச்சாரியாரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார். நீண்ட நேரம் அந்த பேச்சு நடைபெற்றது. அவர்கள் என்ன பேசினார்கள் என்கிற விவரம் அப்போது தெரியவில்லை. மகாத்மா காந்திக்கு ஒரு பழக்கம் உண்டு, இரவு 6 பிறகு அவர் எதையும் உண்பதில்லை. குடல் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்றும் 6 பிறகு எதையும் உண்பதென்பது உடல் நலத்திற்கு அவ்வளவு உகந்ததல்ல என்றும் காந்தி எழுதியிருக்கிறார் தன்னுடைய இயற்கை வைத்தியம் என்கிற அந்த கட்டுரை தொகுப்பில். எனவே ராஜாஜிக்கு கவலை, மணி 6 போகிறதே, 6 கடந்துவிட்டால் மகாத்மா எதையும் சாப்பிட மாட்டாரே, அவர் மதியத்திற்கு பிறகு எதுவும் சாப்பிடவில்லையே என்றெல்லாம் கவலை எழுந்ததால் உள்ளே தலை நீட்டி மகாத்மாவிடம், மணி 6 போகிறது, நீங்கள் பேச்சை முடித்து கொண்டு வந்தால் ஏதாவது உணவு அருந்தலாம் என்று விண்ணப்பித்தார். மகாத்மா சிரித்து கொண்டே, இன்று எனக்கு உணவு தேவையில்லை, செவி மூலமாகவே தேவையான உணவை நான் பெற்றுவிட்டேன் என்று சொன்னார். பரமாச்சாரியாருடைய அருள்மொழிகள் அறவுரைகள் போன்றவை காந்தியை மிகுந்த மனநிறைவில் ஆழ்த்தியிருந்தன. மகாத்மா காந்தி பரமாச்சாரியாரிடம் விடைபெற்று கொண்டார். அப்போது பரமாச்சாரியார் பிரசாதமாக ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மகாத்மாவின் கைகளில் கொடுத்தார். அந்த ஆரஞ்சு பழத்தை பக்தியோடு பெற்றுக்கொண்ட மகாத்மா, ஆரஞ்சு பழம் எனக்கு மிகவும் பிடித்த பழம் என்று சொல்லி அந்த பழத்தோடு ராஜாஜியோடு மகா சுவாமிகளிடம் விடைபெற்று திரும்பினார். இது அன்று நடந்த சம்பவம். வரலாற்றில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ஆனால் அன்றைய பத்திரிகைகள் சில ஊகங்களை வெளியிட்டன. காந்தியும் பரமாச்சாரியாரும் என்ன பேசியிருப்பார்கள், என்ன பேசியிருப்பார்கள் என்பதை மகாத்மாவும் தெரிவிக்கவில்லை, பரமாச்சாரியாரும் தெரிவிக்கவில்லை. எனவே அது என்னவாக இருக்கலாம் என்று பல்வேறு வகையான ஊகங்களை, இவர்கள் இதைத்தான் பேசியிருக்க வேண்டும் என்று பல பத்திரிகைகள் வெளியிட்டன. அன்றைய நாட்டு நடப்பை உத்தேசித்து இன்ன கருத்தோட்டத்தில் சில விஷயங்களை மகா சுவாமிகளிடம் காந்தி ஆலோசனை செய்திருக்கலாம் என்று பல பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டன. ஹரிஜன ஆலய பிரவேசம் உள்பட ஹரிஜன முன்னேற்றத்திற்காக பல்வேறு செயல்களில் மகாத்மா ஈடுபட்டிருந்த காலகட்டம் அது. பரமாச்சாரியார் அதையெல்லாம் ஆதரித்தாலும் ஹரிஜனங்களை ஆன்மீக ரீதியாக முன்னேற்றுவதற்கு தேவையான ஆன்மீக பயிற்சிகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருப்பார் என்று சில பத்திரிகைகள் எழுதின. நாராயண குரு என்கிற கேரளத்தில் இருந்த ஆன்மீக குரு, கீழ்ஜாதியினர் என்று சொல்லப்படுகிற அந்த தலித் என்று இப்போது கூறப்படுகிற அந்த மக்களுக்கெல்லாம் உயர்ந்த வேத பயிற்சியை அளித்து வேதம் ஓதுதலையெல்லாம் கற்பித்தார் என்பதை கேரளத்தினுடைய நாராயணகுரு வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஹரிஜன மக்களை ஆன்மீக பயிற்சி கொடுத்து மேலான ஆன்மீக நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று பரமாச்சாரியார் காந்தியிடம் சொல்லியிருக்கலாம் என்கிற ஊகம்தான் பெரும்பாலும் சரியாக இருக்கும் என்று அன்று பலரால் கருதப்பட்டது. ஆனாலும் உண்மையிலேயே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, அவர்கள் எதையெல்லாம் பேசிக்கொண்டார்கள் என்கிற விவரம் மர்மமாகவே இருந்தது. அது சரிவர வெளிப்படவில்லை. காரணம், மகாத்மாவும் சொல்லவில்லை, பரமாச்சாரியாரும் சொல்லவில்லை. 1947 August 15 அன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1948 January 30 அன்று காந்தி கோட்சேயால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த செய்தியை அறிந்து மகா சுவாமிகள்
மிகுந்த வருத்தமடைந்தார். மகாத்மாவின் ஆன்மா நல்லகதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். பரமாச்சாரியார், மகாத்மா காந்தி, ஸ்ரீ ரமணர், அரவிந்தர், சேஷாதிரி பரபிரம்மம் இவர்களெல்லாம் ஏறக்குறைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். மகாத்மா காலமான அந்த தினத்தன்று அந்த செய்தி ஸ்ரீ ரமணரை வந்து எட்டியது. ரமணர் இத்தனை காலம் ஆங்கிலேய ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் பத்திரமாக பாதுகாத்த மகாத்மாவை சுதந்திரம் பெற்ற ஓராண்டில் நாம் தொலைத்து விட்டோமே என்று வருத்தப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. காலம் வேகமாக உருண்டு ஓடியது. ஆண்டுகள் பறந்தன. சுதந்திர இந்தியாவில் பல்வேறு மாற்றங்கள் வந்தன. அரசியல் மாற்றங்கள் வந்தன. 1968 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் காந்தியத்தின் இன்றைய தேவை என்கிற தலைப்பில் ஒரு மலர் வெளியிட முடிவு செய்தது. அப்போது காந்தியை நேரில் பார்த்தவர்கள், காந்தியுடன் பழகியவர்கள் நிறைய பேர் இருந்த காலகட்டம் இல்லையா, அவர்களிடமெல்லாம் கட்டுரை கேட்டு வாங்கி மலரில் வெளியிடலாம் என சென்னை பல்கலைக்கழகத்தினர் முடிவு செய்தார்கள். காஞ்சி பரமாச்சாரியாருக்கும் சென்னை பல்கலையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. மகாத்மா காந்தியை நேரில் பார்த்திருக்கிற நீங்கள், மகாத்மா காந்தியின் தாக்கத்தால் கதர் காவி உடை அணிந்த நீங்கள், மகாத்மா காந்தியை பற்றி ஒரு கட்டுரை தர வேண்டும் என்று அந்த கடிதம் கோரியது. காஞ்சி பரமாச்சாரியார் காந்தியை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அந்த மலருக்கு அளித்தார். அந்த கட்டுரையில் அவ்வளவு காலமாக தெரியாமல் இருந்த ஒரு விஷயம் புலப்பட்டது. மகாத்மா காந்தியும் பரமாச்சாரியாரும் 1927 ஆண்டு பாலக்காடு அருகே நெல்லிசேரி என்கிற கிராமத்தில் நேரில் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்டு உரையாடினார்களே, அந்த உரையாடலில் என்ன பேசப்பட்டது முக்கியமாக என்பதை பரமாச்சாரியார் அந்த கட்டுரையில் தெரிவித்திருந்தார். பரமாச்சாரியார் எழுதினார், பல விஷயங்களை நாங்கள் பேசினோம். பொதுவான ஆன்மீக விஷயங்கள், அன்றைய அரசியல் நிலவரங்கள், பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்து வருகிற கொடுமைகள், இவற்றை பற்றியெல்லாம் சாதாரணமாக பேசி கொண்டிருந்தோம். அவற்றில் மிக முக்கியமான ஒன்றாக இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு செய்திதான். விடைபெறுவதற்கு சற்று முன்னால் காந்தி ஒரு விஷயத்திற்காக அம்பாளை நான் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் பொருட்டாக நான் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது என்னவென நான் வினவினேன். அப்போது மகாத்மா சொன்னார், சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. ஏந்தேனும் ஒரு நாள் என்மேல் கொண்ட வெறுப்பின் காரணமாக யாராவது ஒருவர் என்னை கொல்ல நேர்ந்தாலும் கூட, அந்த நேரத்தில் கொள்கிறவனையும் மன்னிக்கிற அளவு பரந்த மனம், ஆன்மீக மனம் எனக்கு வரவேண்டும் என்று நீங்கள் வழிபடுகிற அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என் பொருட்டாக என்று மகாத்மா என்னிடம் கேட்டுக்கொண்டார் என்கிற தகவலை பரமாச்சாரியார் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். ஆக மகாத்மா உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மகாத்மா என்பதையும், மகாஸ்வாமிகள் உண்மையிலேயே எவ்வளவு உயர்ந்த துறவி என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு புலப்படுத்துகிறது. உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகத்துறையில் மட்டுமல்லாமல் அரசியல் துறையிலும் மேலோங்குகிற பொழுது நாடு எவ்வளவு சிறந்ததாக மாறும் என்பதற்கு உலகம் புகழும் உன்னத அரசியல் தலைவரான மகாத்மாவின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இன்றளவும் திகழ்கிறது.